இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டேட் டைம். ரியல் லைஃப்ல நமக்கு டேட்லாம் நமக்கு ஒரு நமக்கிட்ட ஒரு தேதி இருக்கு, நிறைய விஷயங்கள் நம்ம டேட் ஹேண்டில் பண்ண முடியும். அது பிறந்த தேதி, ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம்னா டேட் ஆஃப் ஜாயின், டேட் ஆஃப் அட்டைன்மெண்ட், அப்புறம் ஸ்கூல்லேருந்து அப்புறம் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். டேட்டு என்னைக்கு ஸ்கூலில் ஜாயின் பண்ணோம், எக்ஸாம் டேட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு டேட் வந்து தேவைப்படுது. இந்த டேட்டை வந்து நம்ம பைத்தானில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து இம்போர்ட் டேட் டைம் அப்படிங்கிற மாடலை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். டேட் டைம், அந்த டேட் டைம், இந்த டேட் டைம்ங்கிறது மாடல். இந்த டேட் டைம் ரெண்டாவது ஒரு டாட் டேட் டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டேட் டைம் மாடலில் இருக்கக்கூடிய கிளாஸ் அதில் இருக்கக்கூடிய ஒரு மெத்தடு தான். ஸோ இந்த மூணு உங்களுக்கு என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டேட் டைம் மாடல், அந்த மாடலில் இருக்கக்கூடிய கிளாஸ் வந்து டேட் டைம், அதான் ரெண்டு டேட் டைம் வந்துருக்கு. நவ் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். ஸோ இந்த டேட் டைம் கிளாஸ் இருக்கக்கூடிய நவ் மெத்தடுடைய பர்பஸ் என்னன்னா இப்போ என்ன டைம் அப்படிங்கிறது அது காட்டும். அது எங்கே போய் ஸ்டோர் ஆகுது, டேட் டைம் ஆப்ஜெக்ட்ங்கிற ஒரு ஆப்ஜெக்டில் போய் ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸோ நவ்வுடைய பர்பஸ் என்னன்னா இப்போ என்ன டேட்டு அப்படிங்கிறத காட்டும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கு டேட்டு டைம் எல்லாம் காமிச்சிருச்சு. நவ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு உள்ள டேட் டைம் எல்லாமே காமிச்சிருக்கோம். இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு எந்த டவுட் இருக்காது நினைக்கிறேன். ஸோ இங்கே ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த நவ் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுது, அந்த ஆப்ஜெக்ட் வந்து டேட் டைம் அண்டர்ஸ்கோர் ஆப்ஜெக்டில் போய் ஸ்டோர் ஆகுது. என்ன ஸ்டோர் ஆகுதுன்னா டேட்டு டைம். நவ்ங்கிறது இன்னைக்கு டேட், இன்னைக்கு டேட் என்ன 2010 5 May 2022 அது வேறு எதுவுமே இல்லை. இப்போ அடுத்த ப்ரோக்ராம் பார்க்குறோம். ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் டேட் டைமில் டேட் டைம் அப்படிங்கிற கிளாஸ் எடுக்கும். இப்போ டேட் டைமில் டேட் டைம் டேட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் எடுக்கும். அந்த கிளாஸில் டுடே அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. டுடேயும் இன்னைக்கு டேட் எடுக்கிறதுக்கான ஒரு மெத்தட் தான். ஆனால் ஒரு நவுக்கும் டுடேக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த அவுட்புட்லேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போ இது வந்து ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறது, டேட் ஆப்ஜெக்டில் போய் ஸ்டோர் பண்ணுறோம், அப்புறம் இதை பிரிண்ட் பண்ணுறோம், வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ அவுட்புட்டை நீங்கள் பாருங்கள், ரெண்டு அவுட்புட்லேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கா? நவ் என்ன பண்ணுது, இன்னைக்கு டேட்டு டைம் எல்லாம் கொடுத்தது நமக்கு. ஆனால் டுடே என்ன பண்ணுது, இன்னைக்கு டேட் மட்டும்தான் கொடுத்தது. அப்புறம் நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, டுடே எந்த கிளாஸினுடைய மெத்தட் அப்படின்னு சொன்னால் டேட். ஆனால் நவ் அப்படிங்கிறது டேட் டைம் கிளாஸினுடைய மெத்தட். ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை கவனிச்சுக்கணும். இப்போ பாருங்க, இந்த ப்ரோக்ராம்ல ரெண்டே லைன் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. மற்றது எல்லாம் புரிஞ்சுக்கிறக்காக கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன். இம்போர்ட் டேட் டைம். இப்போ டேட் டைம்ல நமக்கு என்னென்ன கிளாஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறோம். ரொம்ப சிம்பிள், நீங்கள் டிஐஆர் கொடுத்து டேட் டைம் அப்படின்னு கொடுத்தோம்னா அதோட டைரக்டரி எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். பார்த்தீங்களா, மேக்ஸியர், இந்தியர், பிலிபீன்ஸ், இது எல்லாமே அதில் இருக்கக்கூடியதுதான். இந்த டேட் டைம் இது எல்லாம் கிளாஸ், டைம் டெல்டா, டைம் சோன், இது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய. நவ், டுடே இதெல்லாம் கொடுத்துட்டு நாம என்ன செஞ்சோம்னா இன்னைக்கு டேட்டை நாம எடுத்துக்கோம். இதே இது நாமளா ஒரு டேட் ஸ்டோர் பண்ணணும் விரும்புகிறோம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இதுதான் நம்ம என்ன பண்றோம்னா டேட், டேட் டைம் டாட் டேட் அப்படின்னு கொடுத்து இங்க நீங்க என்ன டேட்டு கொடுத்துக்கலாம். ஆனால் டேட்டுக்கு என்ன ஃபார்மெட்னா இயர் மந்த் டே. நாங்கள் 2022 இன்னைக்கு டேட் கொடுத்துருக்கேன், இதை வேணால் மாற்றிக்கலாம். ஏன்னா இப்போ 3 5 அப்படின்னா 5 March 2022. ஸோ இந்த டேட்டுங்கிறது ஒரு கன்செப்டர், இதோட ஃபார்மெட் என்ன, இயர் மந்த் டே அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா கொடுத்த அந்த டேட்டை வந்து நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. அது ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுது, அந்த நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் டி. ஸோ 5 March 2022 அப்படின்னு சொல்லி இதனுடைய மீனிங். இந்த ரெண்டு ப்ரோக்ராமும் சேம் தான், உங்களுக்கு தெரிஞ்சுதான். இந்த ப்ரோக்ராம் பார்க்குறோம், லைன் நம்பர் 3 உங்களுக்கு தெரியும். ஃப்ரம் டேட் டைம் இம்போர்ட் டேட் அப்படின்னா டேட் டைம் அப்படிங்கிறது ஒரு மாடல், அதில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் கிளாஸை மட்டும் இம்போர்ட் பண்ணுறோம்.
இப்போ நேம் ஆஃப் த கிளாஸ் என்ன டேட் அந்த டேட் கிளாஸ்ல டுடே அப்படின்னு ஒரு மெத்தட் அப்போ டுடேங்கிறது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இன்னைக்கு டேட்டா எடுத்துக்குது அது எங்க போய் ஸ்டோர் பண்ணுது டுடே இதுக்கப்புறம் நீங்க பிரிண்ட் டுடேன்னு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு டேட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும் அதுல நமக்கு இயர் தனியா வேணும் மந்த் தனியா வேணும் டே தனியா வேணும் அப்படின்னு சொன்னா டுடே டாட் இயர் டுடே டாட் மந்த் டுடே டாட் டே அப்படின்னு கொடுத்தோம்னா இது எல்லாம் 2022 மந்த் 5 கரண்ட் டே பார்த்தோம் டைமை மட்டும் ஸ்டோர் பண்ண முடியுமான்னு பார்த்தோம் ஸோ அதுக்கு டேட் டைம் அப்படிங்கிற மாடூல்ல இருந்து டைம் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறோம் இங்கே வந்து டைம் அப்படிங்கிற மெத்தட் என்ன செய்யுதுன்னா 7 போய் வந்து கரண்ட் டைமை போய் ஸ்டோர் பண்ணிக்கணும் ஸோ இதில் போயிட்டு நம்ம வந்து இப்போ லைன் நம்பர் 5 அதை பிரிண்ட் பண்ணுவோம் அது என்ன பண்ணிக்கணும்னா கரண்ட் டைமை பிரிண்ட் பண்ணுவோம் சரி நார்மலாக ஒரு டைம் கொடுக்கணும்னு இருக்கிறோம் அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் ஸோ டைம்ங்கிறது வந்து லைன் நம்பர் 4 கொடுத்துருக்குறோம் இது வந்து என்னென்னா பேராமீட்டர்லெஸ் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா டைமுக்குள்ள பிராக்கெட்டுக்குள்ள எதுவுமே இல்லை இங்க பார்த்தோம்னா அவர் மினிட் செகண்ட் இருக்கு 19 அவர் 34 மினிட் 56 செகண்ட் ஃபார்மெட் கொடுத்துருவோம் ஸோ டைம்ங்கிற கன்ஸ்ட்ரக்டர் வந்து நிறைய ஃபார்மெட்ல யூஸ் பண்ணுவோம் பேராமீட்டர்லெஸ்ஸாக இருக்கலாம் அவர் மினிட் செகண்டாக இருக்கலாம் அதையும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்ல கொடுக்கலாம் டைரெக்டாக 3 நம்பர் கொடுத்துருக்குறோம் ஃபர்ஸ்ட் நம்பர் அவரை எடுத்துக்கும் அப்புறம் மினிட்டை எடுத்துக்கும் அப்புறம் செகண்டாக எடுத்துக்கும் இங்கே அவர் ஈக்குவல் டு 19 மினிட் ஈக்குவல் டு 34 செகண்ட் ஈக்குவல் டு 56 இங்கே பார்த்தோம்னா லைன் நம்பர் 34 பார்த்தோம் 13 பார்த்தோம்னா 4 பேராமீட்டர் இருக்கு அவர் மினிட் செகண்ட் மைக்ரோ செகண்ட்ஸ் இப்போ நிறைய மெத்தடில் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பேராமீட்டர்லெஸ் டைம் அவர் மினிட் செகண்ட் அவர் மினிட் செகண்டை வந்து என்ன செய்யலாம் ஒரு வேரியபிளில் கூட போய் அசைன் பண்ணலாம் 4 பேராமீட்டர் கொடுக்கலாம் அவர் பினிட் செகண்ட் மைக்ரோ செகண்ட் இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் பிரிண்ட் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் ஒரு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இப்போ இதில் இந்த அவர் மினிட் செகண்டை வந்து நம்ம செப்பரேட்டாக எடுக்கணும்னு விரும்புகிறோம் இயர் மந்த் டே நம்ம தனியாக செப்பரேட்டாக எடுத்தோம் இல்லையா அதே மாதிரி அவர் மினிட் செகண்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இங்கே என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் லைன் உங்களுக்கு தெரியும் டேட் டைம் மாடுல் அதில் இருக்கக்கூடிய கிளாஸ் வந்து டைம் டைம் யூஸ் பண்ணி ஒரு டைம் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுவோம் என்ன டைம் ஸ்டோர் பண்ணுறோம் அவர் 11 மினிட் 34 செகண்ட் 56 அதை 7 போய் ஸ்டோர் பண்ணுவோம் ஏ டாட் அவர் ஏ டாட் மினிட் ஏ டாட் செகண்ட் ஏ டாட் மைக்ரோ செகண்ட் கொடுக்கறதாலும் அது டிஃபால்ட்டாக மைக்ரோ செகண்ட் வந்து எடுத்துக்கணும் இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறோம் நமக்கு எல்லாமே கிடைக்குது கொடுக்கலங்கிறதுனால 0 கொடுத்துருக்கு நீங்கள் இங்கே வந்து வேணும்னா இங்கே கொடுத்துக்கலாம் 56.5 அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் 11 மினிட்ஸ் அவர் 34 மினிட்ஸ் மினிட் 56 மினிட்ஸ் செகண்ட் 5 மினிட்ஸ் மைக்ரோ செகண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டேட் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு இது லைன் நம்பர் 3 நம்ம என்ன கொடுத்துருக்குறோம் டேட் டைம் அப்படிங்கிற ஒரு மாடுல் இந்த டேட் டைம் மாடுல்குள்ள இன்னொரு கிளாஸ் இருக்கு அதான் டேட் டைம் இந்த டேட் டைம் குள்ள சொல்லி ஒரு கன்செப்ட் இருக்கு 2018.11.28 கொடுத்தோம்னா அதுக்கோட என்னென்ன எடுத்துக்குது இயர் மந்த் டே எடுத்துக்குது இது ஒரு மெத்தட் இதுலேயும் வந்து நம்ம ஆப்ஷனாக என்ன பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட்டு பேராமீட்டர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது இயர் மந்த் டே அப்புறம் வந்து அவர் மினிட் செகண்ட் அப்புறம் மைக்ரோ செகண்ட் இப்படி எடுத்துக்கோ ஸோ நம்ம வந்து ரெண்டு வழி இருக்குது இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் ஏ லைன் நம்பர் 6 அவுட் புட் இங்கே பாருங்க இதில் அவர் மினிட் செகண்ட் எல்லாமே 0 வருது ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணல அவர் மினிட் செகண்ட்லாம் அசைன் பண்ணல இங்க அவர் மினிட் செகண்ட்லாம் அசைன் பண்ணிருக்கோம் இந்த ப்ரோக்ராம் பார்க்குறோம் இதுல வந்து இயர் மந்த் அவர் எல்லாமே நம்ம இங்கே அசைன் பண்ணிருக்கோம் இயர் மந்த் டே டேபிள் இயர் அவர் சாரி இயர் மந்த் டே மினிட் அப்புறம் லாஸ்ட்ல வந்து டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இந்த ப்ரோக்ராம்ல பாத்துங்க டைம் ஸ்டாம்ப் அப்படிங்கிறது வந்து ஒரு டேட்டை வந்து என்ன செய்யணும்னா
இயர் 1970 ஜனவரி 1 இருந்து எடுத்துக்கோ, ஒரு டைம் கால்குலேட் பண்ணி எடுத்துக்கோ. அது பெரும்பாலும் யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல எடுத்துக்கலாம். ஸோ அந்த டைப் அந்த டிஃபால்ட்டாக எடுத்துக்கணும். இன்னைக்கு வரைக்கும் உள்ளது வந்து ஒவ்வொரு செகண்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். இந்த டேட்ல இருந்து நாம வந்து ஒரு சப்ட்ராக்ஷன் கூட நம்ம பண்ணிக்க முடியும். சப்ட்ராக்ஷன் அப்படி ஒரு கால்குலேஷன் கூட பண்ணிக்க முடியும். எந்த மாதிரி கால்குலேஷன் தான், இப்போ சில டைம்ல வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்றார், அவருக்கு டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் வந்து பார்க்கணும், அல்லது அவருடைய ஒர்க்கிங் சர்வீஸ் பீரியடை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அவர் இயர் ஆஃப் ஜாயினிங் நம்ம நினைச்சிட்டுக்கலாம், நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ அதே மாதிரி கால்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இங்கே லைன் நம்பர் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா டிடி ஈக்குவல் டு டேட் டாட் டுடே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டேட் எடுத்து நம்ம டிடியில் போய் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ இன்னைக்கு டேட்டை வந்து இந்த டுடே டிடியில் போய் ஸ்டோர் ஆகுது. லைன் நம்பர் சிக்ஸில் பிடினு ஒரு ஆப்ஜெக்ட், year 1966 month 5 day 10. இப்போ இந்த லைன் நம்பர் 7ல calc equal to td comma minus pd கொடுத்தோம்னா என்ன பண்ணுனா, இன்னைக்கு டேட்ல இருந்து 1966 மே 10 வந்து சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம். அப்ப எத்தனை நாள் ஆச்சு, இது இது வந்து ஒருத்தருடைய பிறந்த நாள் அப்படின்னு வச்சுக்கோ, பர்த் டேட் அப்படின்னு சொன்னா அவர் பிறந்த எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கறத கணக்கு பார்த்து சொல்லிடுவோம். நீங்கள் கூட என்ன செய்யணும்னா பைத்தானில் நீங்கள் பிறந்த எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத கனெக்ட் பார்க்கலாம். அது பார்க்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 1966 பதிலாக நீங்கள் உங்களுக்கு பிறந்த வருஷத்தை கொடுங்க, இல்லை ஃபைவ்க்கு பதிலாக நீங்கள் பிறந்த மந்த்தை கொடுங்க, டென்னுக்கு பதிலாக நீங்கள் பிறந்த தேதியை கொடுங்க. இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத பைத்தான் கண்டுபிடிச்சு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்களா 20,454 அப்படின்னு ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ ஒருத்தர் வந்து 1966 மந்த் 5 டே 10ல பிறந்திருந்தார்னா அவர் பிறந்த எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ உங்க நீங்க பிறந்த எத்தனை நாள் ஆச்சுங்கிறது நீங்க இதே மெத்தட்ல கால்குலேட் பண்ணிக்கலாம். இதை நீங்க மாத்த வேண்டியது என்னன்னு சொல்லணும்னா, 1966க்கு பதிலாக நீங்க பிறந்த வருஷம், 5க்கு பதிலாக நீங்க பிறந்த மாசம், நீங்க 10க்கு பதிலாக நீங்க பிறந்த தேதி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க பிறந்த எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு நாலு லைன்ல ஒரு ப்ரோக்ராம் எழுந்தீங்கன்னா அந்த மாதிரி கிடைக்குது. இப்போ நாம வந்து அவுட்புட்டை வந்து ஒரு ஸ்டைலா எடுத்துக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். அதுக்கு தான் இந்த strf டைம் அப்படிங்கிற மெத்தட் வந்து நமக்கு பயன்படும். ஒரு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி தான், நீங்க ஈஸியாக புரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் பெர்சன்டேஜ் ஒய் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மேட்டிங் ஆப்ஷன். பெர்சன்டேஜ் ஒய்ங்கிறது இயரை மீன் பண்ணுது. அது என்னெல்லாம் இருக்கலாம், இயர் ஒன்றுலேருந்து இப்போ கரண்ட் இயர் வந்து என்ன 2022, எம் அப்படிங்கிறது மந்த்தை மீன் பண்ணுது, ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம் இருக்குது 12 மாதம் இருக்குது. டி அப்படின்னா டே ஆஃப் த மந்த், ஒரு மாதத்துக்கு 31 வரைக்கும் வரலாம் மேக்ஸிமம், சில மாதம் 30 இருக்குது, 28 இருக்குது. அவருங்கிறது ஒரு நாளைக்கு வந்து 23 வரைக்கும் இருக்குது, அதாவது 0 to 23. மினிட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும், செகண்டு அது வந்து 0 to 59 வரைக்கும் எடுத்துக்கணும். இப்போ இதை பாருங்க, இந்த ப்ரோக்ராமில் டேட் டைம்ல டேட் டைம் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் எடுத்துக்கணும். நவ் இதில் போய் ஸ்டோர் பண்ணிக்கணும். லைன் நம்பர் டீல எஸ்டி ஸ்ட்ரிங் ஃபார்மட் டைம், டைமை ஸ்ட்ரிங் ஃபார்மெட்ல எடுத்துக்கிறோம். இங்கே என்ன பண்ணுங்க பாருங்க, அவர் மினிட் செகண்ட். இப்போ லைன் நம்பர் 7 அவுட்புட் என்னன்னு சொன்னா இதே ஃபார்மெட்டில் கிடைக்கும், அவர் மினிட் செகண்ட்ங்கிற ஃபார்மெட்ல நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்குது. ரன் பண்ற ஃபர்ஸ்ட் டைம் 1931-43 இருக்கா, அப்போ இந்த 19ங்கிறது வந்து என்ன இருக்குல்ல ஹெச், 31ங்கிறது மந்த், 43ங்கிறது செகண்ட். இங்கே லைன் நம்பர் 8ல வந்து ஒரு ஃபார்மெட் கொடுக்குறோம், டேட் நமக்கு வேணும். அப்போ பெர்சன்டேஜ் எம், பெர்சன்டேஜ் டி, பெர்சன்டேஜ் ஒய், டேட்டை செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்லாஷ் கொடுப்போம்ல, அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ அவர் மினிட் செகண்ட், அதான் இந்த அவர் மினிட் செகண்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, மந்த் டே இயருங்கிறது ஃபார்மெட். இங்க லைன் நம்பர் 11 பாருங்க, நம்ம ரியல் லைஃப்ல நம்ம எப்படி கொடுப்போம், டே மந்த் இயர்லாம் ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் மந்த், தேர்ட் இயர் கொடுப்பாங்கல, அதனால இந்த ஃபார்மெட்டை மாத்திருக்கேன். இங்க எம் டி ஒய்ங்கிறதுனால டி எம் ஒய் அப்படின்னு நம்ம மாத்திக்கிறோம், மாத்திட்டு ரன் பண்றோம். ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் மந்த், தேர்ட் இயர். அப்புறம் வந்து அவர் மினிட் செகண்ட்ல அதே ஃபார்மெட்ல இங்க நமக்கு கிடைச்சிருச்சு.
Okay, the program number can do doubt here. இது வரைக்கும் நம்ம இதான் டேட் டைம் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நான் நாளைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இது வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க.